ஹாப்பி நியூ இயர் 2020. 2020 உங்கள் அனைவருக்கும் நல்ல பலன்கள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2020. நியூமரோலஜி ப்ரெடிக்ஷன்ஸ், எண் கணித அடிப்படையில் உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம். ஒரு ஒருத்தருக்கும் இரண்டு நம்பர் இருக்கும், அதாவது ரெண்டு நம்பர் இருக்கும். எப்படின்னா, பர்த் நம்பர், லைஃப் நம்பர், லைஃப் பாத் நம்பர். பர்த் நம்பர்னா என்ன, லைஃப் நம்பர்னா என்ன? நீங்கள் 1 to 31 ஏதோ ஒரு தேதியில் பிறந்திருப்பீங்க, தட் இஸ் கால் பர்த் நம்பர். அந்த நம்பர் படி உங்களோட கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். லைஃப் நம்பர், உங்களோட பிறந்த தேதி, மாதம், வருடம், இந்த மூணையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, அதாவது எல்லா டிஜிட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு சிங்கிள் நம்பர் கிடைக்கும், தட் இஸ் கால் லைஃப் நம்பர். சே ஃபார் எக்ஸாம்பிள், 22 January 1980 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 22 அப்படிங்கிறது 4, ஜான்வரி அப்படிங்கிறது 1, 4+1 5, அகைன் 1980, 1+9+8+0, இதை ஆட் பண்ணி பாருங்கள், அது 9 தான் வரும். ஏன்னா 1980ங்கிறது உங்களுக்கு அந்த 9 எது கூட ஆட் பண்ணாலும் அந்த ஆட் நம்பர் தான் வரும். ப்ளஸ் இப்போ இந்த 9 இருக்கிறதால இங்கே 22 சொன்னோம், 5. இந்த பர்த் நம்பர் வந்து 4, லைஃப் நம்பர் வந்து இங்கே 5. நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி பார்த்தீங்கன்னா புரியும். அந்த மாதிரி உங்கள் பர்த் டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிங்க. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க lifehoroscope.in. உங்களுக்கு ஹாரஸ்கோப் வேணும், ஹாரஸ்கோப் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரியணும், உங்களுக்கு பர்சனல் சார்ட் கிடையாது, பர்சனல் ஹாரஸ்கோப் கிடையாதுன்னா ஜென்ரேட் பண்ணிங்க lifehoroscope.in. சரி, உங்கள் நண்பர்களோடையும் உங்கள் உறவுகளோடையும் ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயிலாக இப்போ நீங்கள் ஒவ்வொரு எண்ணுக்கும் என்ன பலனுங்கிறத பார்ப்போம். 3 நம்பர், நியூமரோலஜி நம்பரில் வந்து 3. உங்களுடைய பிறந்த தேதி 3, உங்களுடைய விதி எண், லைஃப் பாத் நம்பர் 3. ஃபார் எக்ஸாம்பிள், பிறந்த தேதிங்கிறது 1 to 31, விதி எண் அப்படிங்கிறது உங்கள் தேதி, மாதம், வருடம் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 3 வருதான்னு பாருங்கள். உங்கள் நேம் நம்பரில் 3 வருதானும் பாருங்கள். 3, இந்த 3 கேரக்டர் என்ன, பேசிக்காக அதோடய குணங்கள்லாம் என்ன இருக்கும். 3 இல்லை பிறந்தவங்களாம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கடவுள் பக்தி, ஒரு நம்பிக்கை, கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை, கடவுள் பக்தி, அப்படி இல்லைனாலும் ஒரு பிரபஞ்ச சக்தி மேலே ஒரு நம்பிக்கை, இயற்கை மேலே ஒரு நம்பிக்கை, தன்னுடைய அப்பா அம்மா மேலே ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்ம சொல்கிறோம் பாருங்கள், ஒரு விஷயத்தை நம்புகிறாங்க, ஒரு விஷயத்தை நம்பி செய்கிறாங்க, அந்த நம்பிக்கையோடு இருக்காங்க, இதெல்லாம் அந்த 3 இல்லை உண்டு. உறுதித்தன்மை, மைண்ட் வந்து ஒரு டிட்டர்மின்டு, ரொம்ப டிட்டர்மினேஷன் இருக்கும், அது உறுதித்தன்மை. இதுதான் இப்படி தான் பண்ண போகிறோம், எஸ் மாற்ற போகிறது கிடையாது, மாற்றமே கிடையாது, எஸ்னா எஸ் தான். அந்த ஒரு உறுதித்தன்மையை அந்த 3 எண்ணு கொடுக்கும். இதெல்லாம் ப்ளஸில் இருக்குது. பிறகு ஒரு இலக்கு வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு டார்கெட், ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது சீக்கிரம் நடக்காது, பொறுமையாக நடக்கும். ஆனால் அந்த பொறுமையாக நடக்கிற வரைக்கும் பொறுமையாக காத்திருப்பாங்க. இது வந்து 3 எண்ணுக்கு உண்டு. அப்புறம் 3 வந்து எப்போவுமே ப்ளஸ் நம்பர்னு நம்ம சொல்லலாம். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு துறையை தேர்ந்தெடுத்தானா, அந்த துறையில் உள்ள சீனியர்ஸ் ஆர் எக்ஸ்பர்ட்ஸை வந்து வணங்குவாங்க. இந்த பெரியவங்களை வணங்குறது, கீழ்ப்படுகிறது, பிளஸ்ஸிங் டெக் பிளஸ்ஸிங் அப்புறம் எல்டர்ஸ், அந்த மாதிரி இருக்கிற எண் வந்து இந்த 3. அது அவங்களுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸு. கொஞ்சம் தியாகம் பண்ணுவாங்க, தியாகம்னா சில விஷயத்தை வந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில் கூட தியாகம் பண்ணுவாங்க, இதுவும் அந்த 3 எண்ணுக்கு உண்டு. இது ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம். 3 எண்ணில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே ஃபினான்ஷியலாக நல்லாயிருக்கு. எப்படி ஃபினான்ஷியலாக நல்லாருக்கு, அது 3 எண்ணுக்கு அதிபதி வந்து குரு. ஸோ பொருளாதார ரீதியாக எப்படியும் ஒன்று வேலை செஞ்சாவது சம்பாதிக்கிறாங்க, தொழில் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. பெரிய பெரிய தொழில் முதலாளிகள்லாம் அந்த 3 எண்ணில் இருப்பாங்க, இல்லைனா பணக்காரராக இருப்பாங்க. இதெல்லாம் அந்த 3 எண்ணுக்கு அடிப்படையாக, நான் சொல்கிற விஷயங்கள்லாம் அடிப்படையாகவே உண்டு. பணம் சம்பாதி கூட யோகம் உண்டு, இதெல்லாம் ப்ளஸ். மைனஸ் என்ன, யாருக்காகவும் டக்குன்னு தன்னோட கொள்கையை மாற்றிக்க மாட்டாங்க. சரி இது நடக்காது, இது கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்ன, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா என்ன, கொஞ்சம் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டா என்ன, ஏற்றுக்க மாட்டாங்க. நான் சொன்ன சொல்கிறது தான், நான் முடிவு பண்ணால் பண்ணது தான். அதில் வந்து அந்த ஃபிக்ஸ் பண்ணி மைண்டை வந்து ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது தான் அந்த 3. இது வந்து ப்ளஸ்ஸாகவும் சொல்லலாம், கொஞ்சம் மைனஸாகவும் சொல்லலாம். இன்னொன்று 3 எண்ணுக்கு என்னென்னா, எல்லாமே ஒரு ப்ரொசீஜராக போவாங்க. இப்போ வந்து ஒரு மார்ஷல் ஆர்ட் நீங்கள் கற்றுக்குறீங்க, ப்ரொசீஜராக முதல்ல எக்ஸசைஸ் பண்ணோம், ரன்னிங் போனோம், ஜாக்கிங் போனோம், அதுக்கப்புறம் ட்ரைனிங் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் நீங்கள் விளையாடணும். இந்த 3 அந்த மாதிரி தான். லைஃப்பில் வந்து சில ப்ரின்சிபிள்ஸ், ப்ரொசீஜர், இப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் டேவை, இப்படி தான் நம்ம இந்த டேயில் இந்த டைமை ஷெட்யூல் பண்ணணும், இப்படி தான் அந்த ஒர்க்கை பண்ணணும், இப்படி தான் அதை முடிக்கணும், இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர், இந்த மாதிரி ஒரு ப்ரின்சிபிள்ஸ், ஒரு ஷெட்யூல், இதெல்லாம் அந்த 3 உண்டு. இதெல்லாம் சில சமயத்தில் வேலை செய்யாது. சில நேரத்தில் நம்ம வந்து ஜம்ப் அடிக்க வேண்டியிருக்கோம், எங்கேயாவது கொஞ்சம் மாற்றி பண்ண வேண்டியிருக்கோம், இதுக்கெல்லாம் அந்த 3 ஒத்து போகாது. ஸோ 3 எண்ணுக்கு இது வந்தெல்லாம் ஒரு சின்ன சின்ன மைனஸ் இருக்குது. 3 எண் பெரும்பாலும் அதர்ம காரியங்கள் செய்யாது. சில சமயத்தை பொய் சொன்னால் தான் அந்த வேலை நடக்கினா கூட சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்கும், சொன்னாலும் மாட்டிக்கிற மாதிரி சொல்கிறது. இதெல்லாம் அந்த 3 எண்ணுடைய வீக்னஸ். ஸோ 3 எண் வந்து அதர்மம் செய்ய
தயங்கும், அந்த அதர்மம் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்கும், இதெல்லாம் வந்து உண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுடைய இன்னொரு முக்கியமான குணம் என்ன அப்படின்னா, தன்னை நம்பி இருக்கவங்களை காப்பாற்றும். தன்னை நம்பி இருக்கவங்களை வந்து எப்படியாவது காப்பாற்ற முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் வந்து என்னை நம்பி வந்துட்டாங்க, நான் காப்பாற்றி ஆகணும், நான் தான் ப்ரொடெக்டர், நான் தான் அவங்களை சேஃப்கார்ட் பண்ணணும், நான் தான் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும், நான் தான் அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பு தானாகவே பொறுப்பேற்று ரெஸ்பான்சிபிள் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. சிறந்த நிர்வாகிகள் பேங்கிங்கில் நிறைய வேலை செய்கிறவங்க உண்டு, மூன்றாம் மேலே பிறந்தவங்க பொருளாதாரத்தை எப்போவுமே கையாளக்கூடிய சக்தி உண்டு. இதெல்லாம் மூணில் வந்து ஸ்பெஷல் குவாலிட்டிஸ். சரி, இந்த மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு 2020 எப்படி இருக்கும், ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கா? 2020 நான் சொன்ன மாதிரி 4 சாயாகிரகமான ராகுடைய ஆதிக்கும், 3 பிறந்த எண். இந்த 3-4 நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் நம்பர்ஸ் இல்லையா, ராகு குரு, குரு ராகு, இந்த குரு ராகு காம்பினேஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா, குரு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் பிளானெட்டு, 3 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் பிளானெட், 4 வந்து ஒரு மாதிரி எதிர்மறையான கிரகம், பட் ஆனால் அது யோகமான கிரகம். இந்த 4 நம்பர் வந்து ஒரு லக்கி நம்பராக சொல்லப்படுது. இன்னொன்று 4 தான் வந்து மணி ரிச் நம்பராக சொல்லப்படுது. 4 நம்பர் இஸ் அ மணி ரிச் நம்பர், ரொம்ப பணக்காரராக இருக்கிறதுக்கெலாம் வந்து இந்த 4 வேணும். 3 கொஞ்சம் ஃபினான்ஷியல் பேஸ்லேயே இருக்கக்கூடிய நம்பர். பிஸ்னஸ்க்கு, ஜாப்க்கு, கரியருக்கு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு 2020 நல்லாயிருக்கும். பிஸ்னஸ், ஜாப், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஃபினான்ஷியல் கெயின், க்ரோத், என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு, சினிமா ப்ளஸ் அதர் ஆக்டிவிட்டீஸில் வந்து கொஞ்சம் சடனாக பணம் வருது, லக் வேணும்னா 2020 சூப்பராக இருக்குது. மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு 2020 பொருளாதார ரீதியாக ஹெல்த்து பர்சனல் லைஃப்பில் எப்படி இருக்கும். ஹெல்த் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, பொதுவாகவே மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு அதிக ஹெல்த் பாதிக்கிறது இல்லை, அவங்க தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறாங்க. சரி, பர்சனல் லைஃப் ஏதாவது பாதிக்குமா, அதிக நேரம் அவங்களுடைய பிஸ்னஸ் அண்ட் கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால பர்சனல் லைஃப்பில் அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அடிப்படையிலேயே மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆர்வங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ரொம்ப பொறுப்புகள் நிறைந்த ஒரு கேரக்டர் தான் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. ஏதோ இவங்க வேறு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிற சைட்லாம் அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் குறைவு தான். ஸோ மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு 2020 பொறுத்த வரைக்கும் பர்சனல் லைஃப்பை விட கரியர் லைஃப், அஃபிஷியல் லைஃப், அவங்களோட க்ரோத், அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் ஹையாக இருக்குது. இதுதான் பாசிட்டிவ், குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது இந்த நியூமரோலஜி ப்ரெடிக்ஷன். இதை தவிர நான் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய பெயர், அதாவது உங்களுடைய பர்சனல் நேம், இனிஷியலோட இல்லைன்னா சர்நேமோட நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ, உங்களுடைய பர்சனல் நேம் ஒருவேளை ஒரு ராங் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷனில் இருக்குன்னா அதை முதல்ல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். டிஸ்பிளேயில் ABCD ஆல்ஃபபெட்ஸ்க்கு என்னென்ன லெட்டர் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த வேல்யூவை நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் நேமோட டோட்டலை செக் பண்ணுங்கள். ஒருவேளை 8, 4, 7 இந்த மாதிரி டோட்டலில் வந்தால், 2 இந்த மாதிரி வந்தால், அல்லது உங்களுடைய பர்சனல் டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த்க்கு உங்கள் ஹாரோஸ்கோப் வைஸும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் முறையில் சரியான ஒரு பெயர் தான் இருக்கா, சரியான டோட்டல் தான் உங்களுக்கு வேலை செய்தான்றதை செக் பண்ணிங்க. அப்படி ஒருவேளை நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது வந்து ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ரெண்டாவது, சில பேருக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாது, தான் பிறந்த தேதியே சரியாக தெரியாது, ஏதோ ஒரு ரஃப் கால்குலேஷனோடு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த பெயருடைய டோட்டல் எண், இந்த பலன்களை நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, மிஸ்ஸிங் நம்பர்ஸ், ஒரு ஒரு டேட் ஆஃப் பர்த்லேயும் எண்கள் வந்து விடுபடும். எண்கள் விடுபடும்னா எப்படி விடுபடும், மிஸ்ஸிங் நம்பர்ஸ், நம்பர் வந்து சிலதெல்லாம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த 9 எண்களும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் இருக்காது. ஏதாவது 2 எண் அல்லது 3, 4 விடுபடும். விடுபடும்னா எப்படி விடுபடும், நீங்கள் உதாரணத்துக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை போடுங்க, அந்த டேட் ஆஃப் பர்த்தில் டேட்டுக்கு தனியாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 அப்படின்னா 1 நோட் பண்ணுங்கள், மந்த் வந்து 6 அப்படின்னா 6 நோட் பண்ணுங்கள், இயர் வந்து இப்போ 1999 அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நான் சொன்ன மாதிரி 9 எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 9 தான் வரும், 1 மட்டும் எடுத்துப்போம், மறுபடியும் 1 ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து தனித்தனியே பார்த்தீங்கன்னா 10, 6, 1999 அப்போ 10ங்கிறது 1, மந்த்துங்கிறது 6, இயருங்கிறது மறுபடியும் 1, 1+6+1 என்ன வருது, 8. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தில் 1, 6, 1, 8 அப்படிங்கிறதுக்கு, இப்போ இந்த டேட் ஆஃப் பர்த் நான் நீங்கள் தனியாக எழுதின நம்பர் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, 1 to 9 எல்லா நம்பரும் உள்ளே இருக்கான்னு பாருங்கள், இருக்காது. உதாரணத்துக்கு நம்ம ஒன்று ஒன்றா போவோம், 1 இருக்கா, 10th பிறந்ததுனால 1 இருக்குது, 1 ஓகே. 2 இருக்கான்னு பாருங்கள், இந்த டேட் ஆஃப் பர்த்தில் 2 மிஸ்ஸிங், 2 எங்கேயுமே அப்பியர் ஆகலை, 3 மிஸ்ஸிங், 3rd எண்ணும் கிடையாது. 4 இருக்கான்னு பாருங்கள், 4 மிஸ்ஸிங்,
ஐந்தாம் எண் ஃபைவும் கிடையாது. இந்த டேட்டா பார்த்து நல்லா பாருங்கள், நீங்கள் தனியாக ஸ்கிப் பண்ணி எழுதின நம்பரையும் பாருங்கள், ஃபைவ் கிடையாது. சிக்ஸ் இருக்கா, மந்தில் சிக்ஸ் இருக்கும் பாருங்கள், சிக்ஸ் இருக்குது. செவன், அகெயின் செவன் மிஸ்ஸிங். எயிட் இருக்கா, இருக்குது. எப்படி எயிட் இருக்குது? ஒன் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணிங்க இல்லையா, எயிட் வரும். லைஃப் நம்பர் எயிட் இருக்குது. நைன் இருக்கா, இயரில் வந்து 1999 நைன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இருக்குது. அது மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இருந்தால் அந்த மிஸ்ஸிங்குடைய ஃபார்ச்சூன் ஒன்று இருக்கும். அது நான் ஏற்கனவே மிஸ்ஸிங் நம்பர்ஸை பற்றி ஒரு வீடியோ கொடுத்தேன், அந்த லிங்க்கும் இதோடு அட்டாச் பண்ணியிருப்போம் பாருங்கள். அந்த ஃபார்ச்சூன் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பிரமிட் கார்டு, லக்கி கார்டு இருக்குது. இந்த பிரமிட் லக்கி கார்டை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா புரியும் அந்த லக்கி கார்டு. இதுக்குள்ளே நைன் பாக்ஸஸ் இருக்கும். அந்த நைன் பாக்ஸஸில் எந்த நம்பர் உங்களுக்கு மிஸ் ஆகுதோ அதுக்கு ஒரு நம்பர் கால்குலேஷன் டேபிள் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு சிம்பிள், பாசிட்டிவ் சிம்பிள் போட்டு விஷ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர், மிஸ்ஸிங் நம்பருடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் டீட்டெயிலாக அந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸுடைய லிங்க்கில் பாருங்கள், கிளியராக புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.